10,000 கோடி ரூபாய் ஏற்றுமதி இலக்கை எட்டி இந்தியா புதிய சாதனை. விவசாயிகள், நெசவாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. தியாகிகள் தினத்தை ஒட்டி கொல்கத்தாவின் விக்டோரியா நினைவு அரங்கில் புரட்சிகர இந்தியா கலைக்கூடத்தை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. நிலைத்த மேம்பாட்டை அடைய ஏழ்மை எழுத்தறிவின்மையை அகற்றுவது அவசியம், குடியரசுத் துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். திமுக அளித்த வாக்குறுதிகளில் 117 அறிவிப்புகளுக்கு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஏழைகளுக்கு உதவிடும் திட்டங்கள் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. பட்ஜெட் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சி துணைத்தலைவர் ஓ பன்னீர்செல்வம் பேச்சு.